எனது கருப்படி வந்து வேணும் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கொடுக்கறதுக்காக தானே இருக்கிறாங்க. வாங்க போய் பாப்போம். எங்க அம்மா வந்து இப்போ வந்து கருப்படி காய்ச்சிட்டு இருக்காங்க. காய்ச்சி இப்போ வந்து இறக்கியாச்சு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். நீ இறக்குனது பார்த்து தானே இறக்கியாச்சுன்னு சொல்லுதா? பூ பண்ணி கேட்டப்பா அது அது கூட ஒரு கருப்படி குறைஞ்சிடும் கூப்பிடி தர மாட்டேன். மெட்டீரியல் மெட்டீரியல் என்னன்னு கேட்கணும். தண்ணி ஊத்துனா அப்படி கருப்படி இதாவது தானே குளிந்து போயிடும். கருப்படி எப்படி குடிப்பில அப்படி சும்மா கூட அவங்க சும்மா யாருங்க உங்ககிட்ட கேக்கலப்பா? சும்மா யாரும் தரம்தாங்க காசுதான். ஏன்னா இது வந்து மூணு நேரம் ஏறி இறங்கி காய்ச்சி பனையில வந்து மூணு வாட்டி வேலைப்பா சீவிர வேலை இருக்கா பனை இற இடிக்கி அதன்னு அப்புறம் மறுபடியும் பையனை எடுத்துட்டு அவங்க கிணத்துல இருந்து இங்க கொண்டு வந்து காய்ச்சி விறவு பார்த்து வெயில் வெக்கக்குள்ள இந்த வெயிலுக்கும் இந்த வெக்கைக்கு நின்று காய்ச்சி எடுத்துட்டு நீங்கதான் எல்லாத்துக்கும் முன்னாடி பிறந்த பிறந்த என்னது சாதிச்சாலும் தெரியல. பெரிய கருப்பட்டியா போட்டா கரெக்டா இருக்கும்ல? இப்ப வந்து பாத்துருப்பீங்க பவியோட அம்மா வந்து கருப்பி காய்ச்சிருப்பாங்க. ரெகுலரா வந்து இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும். தம்பி வந்து போய் பயணி ஆயிட்டு வந்து இறக்கி அப்புறம் அவங்க அப்பா அங்க இருந்து எடுத்து வந்து அப்புறம் வந்து வீட்டுல வச்சு காய்ச்சி இந்த ப்ராசஸ் தான் ரெகுலர் நடக்கும். இப்பவும் அதே மாதிரிதான் பயணி காய்ச்சி நேரம் எங்க அப்பா வந்து பயணி கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் காலையில இப்ப வந்து விக்க அதிகமா போகலாம். பயணி வித்துட்டு வந்தாங்க இப்ப வந்து விக்க வேண்டாம். அதனால சரி நீங்க கொண்டாங்க நாங்களே அந்த ப்ராசஸ் எல்லாம் மேக் பண்றோம் அப்படின்னு நாங்களே வந்து நிறைய பேர் கருப்பட்டி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஒருவேளை ஒரு சிறு தொழில் மாதிரி இதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் அங்க இருந்து நம்ம கை மாத்தி விட்டோம் அவங்களுக்கும் லாபம். அதனால உங்களுக்கும் யாருக்காவது கற்பட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரு பொய்யான கற்பட்டியா கொடுப்பாங்க. நிறைய பேர் சைடு வந்து இப்படி இப்படி சொல்லுவாங்க சீனி. ஆமா சீனில பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது உண்மையான ஒரு கற்பட்டி தான் நம்பி தாராளமா நம்பி வாங்கலாம். அப்பா வந்து தம்பிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டிட்டு இருக்காரு. பாப்பா இந்த வீட்டுலயே தம்பி எங்க அப்பா வந்து தம்பி கிட்ட மட்டும் தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா விளையாண்டுட்டு கிடப்பாங்க. வந்து என்ன ஜெஸ்ஸி தெரியுமா நீ இதான் கிடைச்சு போச்சு அப்படின்னு செயின் போட்டு அப்படின்னு எனக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சு பொண்ணுல செயின் பண்ண ரொம்ப ஆசை இருக்கு. ஆமா எனக்கும் தோண தானே செய்து அதுக்கு மேல எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். தோணும் அஞ்சு பொண்ணுல எங்க அப்பாவுக்கு போடுவேன் சந்தோஷப்படுத்தேன். எங்க அப்பா நினைச்சது கண்டிப்பா போடுவாரு. எங்க அப்பா அரை பொண்ணு செயின் போடுறது இருக்காது அரை பொண்ணு போடுவாரு. ஏன்னா ஒரு பொண்ணுல போட்டிருப்பாரு. ஏன்னா என் தங்கச்சி வேற இருக்கா அவளுக்கு அரை பொண்ணு ஒரே விளாட்டு தான். இப்ப என்கிட்டதான் வரைக்கும் துடிக்கா தெரியுமா? வாங்கிட்டேன். சரி கூடுமா ஜெஸ்வின் ஜெஸ்விங்க வா 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 வா. யாரு அவன் ஜெஸ்வின்க வா. சரி இங்க விடு வா வா ஜெஸ்வின்க பாரு இங்க பாரு கேளா அந்த அவங்க யார்ட்டையும் வர மாட்டேன் போயிட்டான்.
காலையில வாடணுமா இப்ப இதை எடுத்து போய் விரிச்சு அப்படி வச்சிருக்காங்க செரட்டையெல்லாம் உடச்சு போட்டுருவா போல இருக்கு கரெக்டா இதுதான் கரெக்டா சொன்னாங்க உண்மை அப்படிதான் அதுக்குதான் முன்னாடி ஓட்டம் இருக்கும் எல்லா இதுலயும் அந்த ஓட்டம் இருக்கும் இது கூட தெரியல பார்க்கப்படி ஆகியாச்சு அப்படி முடியாட்டினா லைட்டா தண்ணி லைட்டா தொட்டுடுவா வருதுனவா லைட்டா பின்னாடி அப்படி வராட்டா தொட்டுடுவா அது காஞ்சிட்டாவே அடிச்சிருக்குது ஒரு சிலது காயாம இருக்கா ரெண்டு கிலோ இருக்குமா கூட இருக்கும் இந்த தின்ட்டா எப்படிப்பட்ட பொம்பளை இருக்காப்பா அது நல்லாதான் இருக்கும் தா தெரியாது பிரபு தூக்கிதான் வந்த உடனே எடுத்து வருவான் குறுக்கு நடந்து நாலஞ்சு கிலோ கருப்படி மொத்தம் தீட்டு ஓடுதல நடந்து போயா ரெண்டு கிலோ கருப்பட்டிக்கு ஒரு கருப்பட்டி காரான விட்டு போவா டியூல தான் டக்கு என்ன Tata, bye. Atiru, bye.